பிஎஸ்எல்வி C57 கரெக்டா 11:50 அதனுடைய பயணத்தை மேற்கொள்ளுது. 3, 2, 1, 0. சோலாரை ஆய்வு செய்வதற்காக இந்தியாவை உருவாக்கிய 7 பேலோடை உள்ளடக்கிய நம்முடைய ஆதித்யா எல்1 அதனுடைய பயணத்தை தொடங்கி சரியான ஆர்பிட்டில் நிலைநிறுத்தப்பட்டு விட்டது அப்படிங்கிற அந்த செய்தியை இஸ்ரோ விஞ்ஞானிகள் ட்விட்டர் வழியாகவும் அவங்களுடைய லைவ் ஸ்ட்ரீமிங் வழியாகவும் சொல்லும்போது ஒவ்வொரு இந்தியருக்கும் இது அடுத்த பெருமையாக பார்க்கப்படுது. ஜப்பான், யூரோப், ரஷ்யா, அமெரிக்கா, சீனா இப்படின்னு சொல்லி பல நாடுகள் சூரியனை ஆய்வு செய்யும் போது நானும் அந்த கோதால இருக்கேன், யாரும் என்னை புறந்தள்ளிவிட முடியாது அப்படின்னு சொல்லி இந்தியா முந்திக்கிட்டு முன்னாடி போறத நம்மளால பார்க்க முடியுது. வினை முட்டும் அளவு இந்தியாவினுடைய பெருமை இப்போது உயர்ந்து வருகிறது. ஆதித்யா எல்1னுடைய முதல் பாகத்தை பார்க்காத நண்பர்கள், தோழர்கள், தோழிகள் தயவு செஞ்சு அதை பார்த்துருங்க. இது ஆதித்யா எல்1 பாகம் 2. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். August 30 இதனுடைய ரிஹர்சல், இன்டர்னல் செக்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே முடியுது. பிஎஸ்எல்வி C57 அப்படிங்கிற ராக்கெட் விண்ணில் பாய்வதற்கு தயாராக மாறிவிட்டது. மறுபடியும் பல வழிபாட்டு தலங்களிலும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் அவங்களுடைய வழிபாடுகள்லாம் முடித்து இன்னைக்கு September 2 11:50 விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கும் C57 பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய கூட்டங்கள் 1 மில்லியன், கிட்டத்தட்ட 1,000,000 இந்தியர்கள் லைவாக அதை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் இந்தியாவினுடைய அடுத்த கட்ட நகர்வு ரெடி ஆயிடுச்சுப்பா. 3 மாதங்கள் இதனுடைய பயணம் இருக்கும். 3 மாதங்களுக்கு பிறகு சூரியனை ஆய்வு செய்ய போகுது. 5 வருடங்கள் இந்த ஆய்வை நம்முடைய இந்த ஆதித்யா எல்1 அப்படிங்கிறது செய்ய போகுது. இந்த தகவல் எல்லாமே வெளி உலகத்துக்கு வர ஆரம்பிக்குது. ஆதித்யா எல்1 லெக்ரேஞ்சிங் பாயிண்ட் எல்1 அப்படிங்கிற இடத்துல தான், குறிப்பாக சொல்லப்போனால் ஹேலோ ஆர்பிட்டில் தான் இது நிலைநிறுத்தப்பட போகிறது. இந்த ஹேலோ ஆர்பிட்டில் நம்ம இந்த ஆதித்யா எல்1ஐ நிலைநிறுத்துவதால் சூரியனை ரொம்ப சுலபமாக எந்த விதமான தடையும் இல்லாமல் பார்க்க முடியும். தினசரி 1440 புகைப்படத்தை, சூரியனுடைய புகைப்படத்தை ஆதித்யா எல்1 நம்முடைய இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு அனுப்பி வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 4 பேலோட் சூரியனை பார்ப்பதற்கும் அதை ஒப்சர்வ் பண்றதுக்கும், 3 பேலோட் சூரியன்லேருந்து வரக்கூடிய சக்திகளை ஆய்வு செய்து அந்த ஆய்வினுடைய ரிசல்ட்டை இஸ்ரோவினுடைய விஞ்ஞானிகளுக்கு கொடுப்பதற்கு இப்படின்னு சொல்லி 7 பேலோடு தான் இந்த ஆதித்யா எல்1க்குள்ள இருக்கு. ஆதித்யா எல்1 இந்த பேலோட்ஸ் இது எல்லாமே முழுக்க முழுக்க இந்தியாவால், இந்தியாவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளால், இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இது இந்தியாவினுடைய முதல் சூரியனை ஆராய்ச்சி செய்யும் விண்கலம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முதல் முறையிலேயே நம்ம வெற்றி அடைகிறோம், சூரியனை நம்ம ஆய்வு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் பேலோட்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி, எந்த இடத்துல லெக்ரேஞ்சிங் பாயிண்ட் எல்1 அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் தான் இது நிலைநிறுத்தப்பட போகிறது. நம்ம நிலவுக்கு போகிறோம் பார்த்தீங்களா, அந்த நிலவுக்கு போகிற தூரத்தை விட 4 மடங்கு அதிகமான தூரம் தான் இந்த எல்1 அப்படிங்கிற பாயிண்ட். ஸோ இந்த எல்1 அப்படிங்கிற பாயிண்டை நம்முடைய ஆதித்யா எல்1 இந்த விண்கலம் அடைவதற்கு 2-3 மாதங்கள் எடுக்கும். அந்த 3 மாதங்கள் அதனுடைய பயணத்தை மேற்கொண்டு அது சரியாக ஹேலோ ஆர்பிட்டில் நின்ன பிறகு அதனுடைய ஆய்வுகளை செய்ய தொடங்கும். க்ரூஷியல் அப்சர்வேஷன் எல்லாமே செய்வதற்காகத்தான் ஆதித்யா எல்1 அப்படிங்கிறது அனுப்பப்பட்டிருக்கு. அது இல்லாமல் இப்போ விஞ்ஞானிகளுக்கு இருக்கக்கூடிய அறிவை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துவதற்காக, குறிப்பாக சொல்லணும்னா கொரோனல் ஹீட்டிங், கொரோனல் டைனாமிக்ஸ், அதாவது கொரோனல் மாஸ் எஜெக்ஷன், ஃப்ளேர்ஸ், கோரோட்டேட்டிங் இன்ட்ராக்ஷன் ரீஜன்ஸ், எஃபெக்ட் ஆஃப் த கொரோனல் டைனாமிக்ஸ் அட் த சன் எர்த் எல்1 பாயிண்ட், சோர்ஸ் ரீஜன் ஆஃப் சோலார் ஸ்பெக்ட்ரல் இரேடியன்ஸ் வேரியேஷன் இன் த நியர் யூவி ஸ்பெக்ட்ரல் பேண்ட் இப்படின்னு சொல்கிற பலவிதமான ஆய்வுகளை நாம் செய்ய போகிறோம். ஸோ அந்த 7 பேலோடில் முதல் பேலோடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விசிபிள் எமிஷன் லைன் கொரோனோகிராஃபி VELC அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது சோலார் அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப்,
SUIT அப்படின்னு சொல்லுவாங்க, சோலார் லோ எனர்ஜி எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர். இதுதான் மூணாவது பேலோட், SOLEXS அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். நான்காவதா ஹை எனர்ஜி L1 ஆர்பிட்டிங் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர், HEL-1OS அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. ஐந்தாவதா ஆதித்யா சோலார் விண்ட் பார்ட்டிகிள் எக்ஸ்பெரிமெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னும், ஆறாவதா பிளாஸ்மா அனலைசர் பேக்கேஜ் ஃபார் ஆதித்யா பாப்பா அப்படின்னும், மேக்னட்டோமீட்டர் MAG அப்படிங்கிற பெயரிலும் அழைக்கப்படுகிறது. இதில் சோலார் அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன் பார்த்தீங்களா, SUIT. இதுதான் ரொம்ப அக்யூரேட்டாக சூரியன்லேருந்து வரக்கூடிய இந்த யூவி ரேடியேஷன் அது எப்படி இந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, அதே மாதிரி இந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய மேக்னெட்டிக் ஸ்ட்ரக்சர், குறிப்பாக சொல்லப்போனால் குரோமோஸ்பியர்லேருந்து வரக்கூடிய மேக்னெட்டிக் ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் பற்றி ஸ்டடி பண்ணி ரொம்ப பெரிய அளவில் அதனுடைய ஒப்சர்வேஷனை செய்யக்கூடிய ஒரு பேலோடு தான் சோலார் அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப் அப்படிங்கிறது. அடுத்ததா ஹை எனர்ஜி L1 ஆர்பிட்டிங் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இதை ஹீலியோஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இன்னொரு பேலோடு சோலார் லோ எனர்ஜி எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர் SOLEX அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இது இரண்டுமே எக்ஸ்ரே கதிர்கள், சூரியன்லேருந்து வரக்கூடிய எக்ஸ்ரே கதிர்கள், அதுவும் பூமிக்கு போகக்கூடிய அந்த எக்ஸ்ரே கதிர்களை பற்றி ரொம்ப பெரிய அளவில் ஆய்வுகளையும் அதை அப்சர்வேஷனும் செய்யக்கூடிய இரண்டு பேலோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சோலார் ஃப்ளேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப பெரிய அளவில் எக்ஸ்ப்ளோஷன், சோலார் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த சோலார் எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ரேடியேஷனையும் பார்ட்டிகல் ஃப்ளெக்சஸ் அப்படிங்கிறதையும் உருவாக்குது. ஸோ ஸ்ட்ராங் ரேடியேஷன் பார்ட்டிகல் ஃப்ளெக்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃப்ளேர்ஸை பற்றி எந்த அளவுக்கு நம்ம ஸ்டடி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வரும் காலத்தில் நம்முடைய சேட்டலைட், அந்த சேட்டலைட்டை வச்சிருக்கக்கூடிய சென்சார்ஸ், இதெல்லாமே நம்மளால் பாதுகாக்க முடியும். இன்னும் வரும் காலத்தில் மனிதர்களை நம்ம நிறைய இடத்துக்கு அனுப்புகிறோம், விண்வெளிக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த சோலார் ஃப்ளேட்ஸில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதன் வழியாக மனிதர்களுடைய ஆய்வுக்கூடங்கள், விண்வெளியில் இருக்கக்கூடிய ஆய்வுக்கூடங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம், இது எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணுற வேலையில் தான் நம்முடைய ஆதித்யா L1 இறங்கியிருக்கிறது. அடுத்ததாக CME சொன்ன கொரோனல் மாஸ் எஜெக்ஷன். இந்த கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் அப்படிங்கிறது எர்த்தினுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டை கொஞ்சம் அசைத்து பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ CME பற்றி ரொம்ப பெரிய அளவில் நம்ம ஸ்டடி பண்ணணும், அதையும் இந்த ஒரு ஆதித்யா L1 வழியாக நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். எர்த்தினுடைய ரேடியேஷன் ஷீல்டு என்ன, அதனுடைய ஷீல்டிங் கெப்பாசிட்டி என்ன, இந்த CME நம்ம பூமிக்கு ஏற்படக்கூடிய இன்டியூஸ்ட் ஜியோமேக்னெட்டிக் ஸ்டார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த புயல், ஸோ சூரிய புயல், அந்த சூரிய புயலால் ஏற்படக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்சுவேஷன், அதன் காரணமாக கிரவுண்டில் நம்ம எர்த்தில் எந்த மாதிரியான டெக்னாலஜி பாதிக்கப்படும், இது எல்லாத்தையுமே நம்ம ஆதித்யா L1 வழியாக கண்டுபிடிக்க போகிறோம். இதில் VELC அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, என்ஹான்ஸ்ட் வேரியபிள் எமிஷன் லைன் கொரோனோகிராஃப். இந்த VELC அப்படிங்கிறது தான் சோலார் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் இந்த சோலார் ஸ்டோம்ஸையும் ரொம்ப க்ளோஸாக ஆய்வு செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்போ இவ்வளோ நாள் செஞ்சுட்டு இருந்தாங்களே, இப்போ அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, ஜப்பான் அப்படின்னு சொல்கிறமே ஜாக்ஸா, அப்போ இவங்கெல்லாம் யூரோப் ரீஜனில் இருக்கக்கூடியவங்க, அப்போ இவங்கெல்லாம் செய்த ஆய்வுகளை விட 10க்கும் அதிகமான விண்கலங்கள் அப்படிங்கிறது சூரியனை ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றன. இதிலிருந்து நாம் எப்படி தனித்துவமாக நிற்கிறோம் என்று கேட்டால், ரொம்ப க்ளோஸாக இந்த மாதிரியான விஷயங்களை ஆய்வு செய்வது ஆதித்யா L1 தான் இருக்கும். அதுவும் மிக குறைந்த விலையில் நாம் செய்யக்கூடிய இந்த ப்ராஜெக்டில் 400 கோடி அப்படின்னு சொல்கிறத வேறு நாடுகளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. இவ்வளோ குறைஞ்ச விலையில் இவ்வளோ விதமான ஆய்வுகளை நடத்தக்கூடிய ஒரே ஒரு நாடு இந்தியா மட்டும்தான். இன்னொரு பேலோடா PAPA பாப்பா அப்படிங்கிறத பார்த்தோம் பார்த்தீங்களா, பிளாஸ்மா அனலைசர் பேக்கேஜ் ஃபார் ஆதித்யா. இந்த பிளாஸ்மா அனலைசர் பேக்கேஜ் ஃபார் ஆதித்யா, அது இல்லாமல் ஆதித்யா சோலார் விண்ட் பார்ட்டிகல் எக்ஸ்பெரிமெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதில் இரண்டு இண்டிபெண்டன்ட் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஒன்று ஸ்விஸ் சோலார் விண்ட் அயன் ஸ்பெக்ட்ரோமீட்டர், இன்னொன்று சுப்ரா தெர்மல் எனர்ஜெட்டிக் பார்ட்டிகல் ஸ்பெக்ட்ரோமீட்டர் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இரண்டுமே சூரியன்லேருந்து வருது பாருங்க, எனர்ஜி பார்ட்டிகிள், அந்த எனர்ஜி பார்ட்டிகிளினுடைய ஸ்பீட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், எந்த ஸ்பீடில் அந்த சோலார்லேருந்து வரக்கூடிய எனர்ஜி இருக்குது, அது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, அயனைசேஷன் அப்படிங்கிறது வழியாக பூமியை எப்படி பாதிக்குது, பூமி எப்படி தப்பிக்கிறது, இப்படின்னு சொல்கிற அனைத்து தகவலையும் நமக்கு தரப்போகிறது என்பது கூடுதலான சிறப்பு. மேக் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன, அதனுடைய அந்த இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய பேலோடு.
மேகை அவ்வளோ சுலபமாக ஒரு சின்ன விஷயம் தானே செய்ய போகுது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட முடியாது. டென்சிட்டி ஆஃப் பிளாஸ்மா, அந்த பிளாஸ்மாங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய டென்சிட்டி என்ன, அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் எனர்ஜி பார்ட்டிகிள்ஸ்னால் ஏற்படக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒரு சோலார் ஸ்டோமில் எப்படி இருக்குது, ஒன்ஸ் சோலார் ஸ்டோம் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா, இப்படிங்கிற சோதனையும் மேக் வழியாக நாம் செய்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சோலார் ஸ்டோம், ஒரு சூரிய புயல், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதனால் சென்சார்ஸ் பாதிக்கும், அதனால் கிரவுண்ட் ஸ்டேஷன் சிஎம்இ வழியாக கிரவுண்ட் ஸ்டேஷன் எல்லாமே பாதிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இவ்வளோ பெரிய விஷயத்தை தடுப்பது எப்படி, ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தை உருவாக்குவது எப்படி, இதை எல்லாத்தையுமே ஆதித்யா எல்1 சாதிக்க போகிறது. குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு பாயிண்ட் இருக்குது, மல்டி வேண்டேஜ் பாயிண்ட் அப்படிங்கிறது தான். இந்த மல்டி வேண்டேஜ் பாயிண்ட்ல நின்று நம்முடைய ஆதித்யா எல்1 எடுக்கக்கூடிய தரவுகள், அது எடுக்கக்கூடிய புகைப்படங்கள், அது அங்கிருந்து செய்யக்கூடிய ஆய்வுகள், அந்த ஆய்வுகளுடைய டேட்டா, இது எல்லாத்தையுமே இப்போ யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சி, நாசா, ஜாக்ஸா இப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். ஸோ சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய பல வியக்கத்தகும் உண்மைகள், அதனுடைய இம்பேக்ட், அதனால் பூமிக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதை தடுப்பதற்கான இல்லை அது வருது அப்படிங்கிற ஒரு ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தை உருவாக்குவதற்கான முயற்சி இப்படின்னு சொல்கிற ஒரு பெரும் பிரமிப்பு மிக்க ஒரு தகவலைத்தான் ஆதித்யா எல்1 இந்தியர்களுக்கும், இந்திய விஞ்ஞானிகளுக்கும், இந்தியாவை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கொடுக்க போகிறது. ஆதித்யா எல்1 மூன்று மாதங்களுக்கு பிறகு அதனுடைய வேலையை செய்ய தொடங்கி 5 வருடங்கள் அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நிறைய புகைப்படங்களை இஸ்ரோ ட்விட்டரில் ஷேர் பண்ண போகிறாங்க. நிறைய ஆய்வுகளுடைய அறிக்கைகள், அதனுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்தியர்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. சொல்லப்போனால் உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு டேட்டா சென்டராக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நிலவில் ஆக்சிஜன், அடுத்தா ஹைட்ரஜன்லாம் நம்ம தேடிட்டுருக்கோங்கிற அந்த ஒரு அறிக்கை, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பலவிதமான உண்மைகளை நம்முடைய இஸ்ரோ விஞ்ஞானிகள் உலகத்துக்கு கொடுக்கும்போது வியப்பாக பார்க்கக்கூடிய இந்த உலகம் ஆதித்யா எல்1னுடைய ரிசல்ட்டையும் அதே மாதிரி பார்ப்பார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஸோ ஓவராலாக ஆதித்யா எல்1னா என்ன, அதில் எல்1 பாயிண்ட்னா என்ன, எந்த இடத்துல சூரியனில் இப்படிலாம் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும், ஏன் ஆதித்யா எல்1 இப்படி ஒரு 5 வருடங்கள் அதனுடைய வேலையை செய்ய போகிறது, எத்தனை பேலோடு இருக்குது, அந்த பேலோடுடைய ஒர்க்கிங் என்ன அப்படிங்கிறத 2 பாகங்களில் பார்த்துட்டோம். இந்த 2 பாகங்களுமே மாணவர்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன பேலோட, அந்த 7 பேலோட மட்டுமே வச்சு தனியாக அவங்க செமினார் எடுக்கலாம், அவங்களுடைய டீச்சர்ஸ் அந்த மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், மாணவ மாணவிகள் சக மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதிரிலாம் பேலோடு வச்சு அனுப்பியிருக்காங்க, இதனால் இவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனை, ஒரு ஜிடி குரூப் டிஸ்கஷனை ஆரம்பிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு சின்ன ஐடியா தான், இதை விட இன்னும் பிரம்மாண்டமாக நிறைய விஷயங்கள் இந்த 2 காணொளிகளிலிருந்தே நம்முடைய மாணவ மாணவிகளால் செய்ய முடியும். பார்க்கலாம் யார் யாருக்கு இது எப்படி பயனுள்ளதாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.